ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் டென் மினிட்ஸ்லேயே மாங்காய் ஒரு காய் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க அதை சிறு துண்டுகளாக நறுக்கிக்கலாம் தேவைக்கேற்ப வெறும் தூள் சில்லி பவுடர் உப்பு மஞ்சள் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடிக்கு பதில் சில்லி பவுடர் யூஸ் பண்ணால் நீங்கள் அதை நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி அது கெடாமல் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல கலர் ஏறினோம் அப்போ தான் அதோடய சுவை வந்து சரிசமமாக மாங்காயில் ஊறும் ஒரு தாளிப்பு கரண்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே நல்லெண்ணெய் ஊறுகாய்க்கு கூடுதல் சுவை தரும் கடுகு போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க அது அப்படியே அந்த மாங்காய் ஊறுகாயில் கொட்டிடுங்க நல்லா கலறிடுங்க அப்போ தான் அந்த எண்ணெயும் கடுகும் சரியான பதத்தில் அதோடு மிக்ஸ் ஆகும் அவ்வளோதான் இப்போ இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது ஊறினா போதும் அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் முதல் நாளை விட ரெண்டாவது நாள் இன்னும் கூடுதல் சுவை தரும் அந்த ஊறுகாய் காரத்தன்மை வந்து அப்படி இருக்கும் பழைய சோரோட உடனே ப்ரிப்பேர் பண்ண அஞ்சு நிமிஷத்துலேயே நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் இந்த சம்மருக்கு சொல்லவே வேணாங்க அப்படி ஹெவன் மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு சான்ஸே இல்லை